அதெல்லாம் வந்து பதில் சொல்ல போறது ஸ்ரீநிதி, அதுக்கப்புறம் தான். ஓகேயா? ஆல்ரெடி லவ் பண்ணி பிரேக்கப் ஆன ஒரு பையனை நீங்க லவ் பண்றீங்க. ஆறு மாசம் கழிச்சு நான் என் எக்ஸ் லவர் கூடயே போயிடுறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் உங்களை வந்து வந்து கெஞ்சிரான். விருப்பம் இருந்ததுனால ஆறு மாசம் பழகினாலும் ஒரு பொண்ணு கிட்ட பழகிட்டு அந்த பொண்ணை விட்டுட்டு போற அளவுக்கு இருக்கும் போது இது நாளைக்கு எப்ப வேணா அவன் செய்யலாம். அதனால அந்த மாதிரி ஒரு பையனை கூட நம்ம வாழ முடியாது. சரி போய்க்கோ அப்படின்னு சொல்லி சொல்றது வந்து குடிபோதையில இருக்கிறதுக்கு மறுவாழ்வு கொடுப்பாங்க அந்த மாதிரி தோசி மாதிரி. உங்களுக்கு இந்த பதில் சாட்டிஸ்ஃபைங்கா இருந்ததா? நான் கடைசியா சொல்றேன். சரி ஓகே, இரண்டாவது கேள்விக்கு போறோம். சோ ரித்தி, நீங்க தான் வந்து பதில் சொல்ல போறீங்க. ஒரு பையனை அவாய்ட் பண்ணணும்னா என்னென்னலாம் பண்ணுவீங்க? இதுக்கு நான் சொல்றேங்க ஆன்சர். என்ன விஷயம் சொல்லிடுவேன் பிளாக் பண்றதுக்கு முன்னாடி சாட்ல சொல்லுவேன் எதுக்காக வந்து அவாய்ட் பண்றாங்க அந்த ரீசன் சொல்லுவேன். சேம் அதான் பிளாக் பண்ணுவேன் இல்ல டைரக்டா பேசி முடிச்சிருவேன். பாலா நீ ஏதோ சொல்றேன்னு சொன்னியே அவாய்ட் பண்றேன் இல்ல அவாய்ட் பண்றதா? நான் எல்லாருக்கும் சொல்றேன் அவாய்ட் பண்றதே. ஜாக்கா கேடுங்க, பொண்ணுங்க என்னன்னா அவாய்ட் பண்றாங்கன்னா, தான் இருக்கும்போதே வேற ஒருத்தவங்க கிட்ட க்ளோஸா பழகிறது, தான் கூட இருக்கும்போது இந்த விஷால் மாதிரி ஜிம்ல ரெண்டு நாள் போயிட்டு ஒர்க் அவுட் பண்ண ஆம்ஸ் தெரியாதுன்னு பாப்பானுங்கல்ல, அவனுக்கு மாதிரி ஆளை ஃப்ரெண்டா வச்சுக்கிட்டு அட்டாக் பண்றது. அது மட்டும் கிடையாது, இந்த பெஸ்டின்னு ஒருத்தவர் இருக்கானுங்க, நேரா பார்த்து கேக்குறேன், அவனு பெஸ்டியா இல்ல வேஸ்டியான்னு தெரியல, எப்பயுமே இறுக்கி கட்டினே இருக்கானுங்க. ரோட்டு கடையில வாங்குற சாண்ட்விச் கூட சார் ஒண்ணுக்கு ஒண்ணு கேப் இருக்கு சார், ஆனா அவனுக்கு அந்த பொண்ணுக்கு கேப்பே இல்ல சார். நாளா சஷ்டிக்காக கூட வரதில்ல சார், அந்த பொண்ணு கூட பெஸ்டி சேர கூடாது டெய்லி வரதா இருக்க சார். யார பத்தியா பேசிக்கிட்டு பாக்குறாங்க? லவ் பண்ண மாட்டானுங்க, காரிலே வருவானுங்கள், காரிலே பேராக வருவது, அந்த பொண்ணிற்கு டெய்லி இரவு சாப்பாடு தருவது, இது போன்ற விஷயங்களை செய்வதற்கான இந்த பெஸ்டி. அதனால் இது போன்ற பெஸ்டிகளை தவிர்க்க வேண்டும், காதலை வளர்க்க வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன். உங்கள் பைத்தியம் முடிச்ச வெட்டிக்கிளி, நன்றி, வணக்கம். உங்க ஃபியூச்சர்ல உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஓகேவா? உங்க ஹஸ்பண்ட் குடிச்சிட்டு வராரு, அவர் குடிச்சிருக்காரா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க? இல்ல நம்ம அவர் வீட்டுக்கு வருவார்ல, அப்ப அவங்க மேல இருக்கிற ஸ்மெல்லே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். பேசும்போதே அந்த ஸ்மெல் வராத சரக்கு அடிச்சிட்டு வந்திருக்காரு. அவர் சாப்பிட்டுட்டு பொய்யா கவுண்டாய் போட்டாருமா? இல்ல இல்ல சொல்லிருக்காங்களோ அவங்களுக்கு மாலையை கொடுக்கலாம். நல்லா இருக்கு. எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்குன்னே வராது நம்ம
மாஸ்டர் மகேந்திரன் வராரு, பார்த்து பாருங்க. போட்டுருவா. ஐயோ எனக்கே வெக்கமா இருக்குப்பா. பிடிக்கும், உடைச்சிருவா. நான் கையில் வச்சு உடைக்கவா. பாத்துறேன்னா அதெல்லாம் இல்ல. ஆனா ஒரே டைம்ல ரெண்டு பேருக்கும் ஒரு ரூட் வரும்ல. அவங்க பாக்குறவங்க பார்த்தா உங்களுக்கு தான் அப்படின்னா ஒண்ணும் புரியல.